வணக்கம். இந்த பிரபஞ்சத்தை நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அலாவுதீன் அற்புத விளக்கு கதை. அந்த கதையில் ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை தேய்க்கும் போது அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு பூதம் கிளம்பி வரும். அந்த பூதம் ஒரு வாக்கியம் சொல்லும். அது என்னன்னா, தங்கள் கட்டளையே எனது பாக்கியம் அப்படின்னு சொல்லும். இந்த பூதத்திற்கு வரலாறு நெடுக்க பல பேர்கள் வச்சுருக்காங்க. அதாவது ரட்சகன், பரமபிதா, அருட்பெருஞ்சோதி, அந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது. ஆனால் எல்லா ரிலீஜன்லேயும் ஒத்துக்கிட்ட ஒரு காமனான விஷயம் என்னென்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த பூதம் நம்ம கூடவே இருக்குது. நாம் விரும்புகிறத, நாம் என்ன சிந்திச்சிட்ருக்கோம், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டே இருக்குது. நாம் விரும்புகிறத, நம்ம பேசுகிறத, நம்ம சிந்திக்கிறது தான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பூதம் நமக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வேலையில் இறங்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த பிரபஞ்சத்தை நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறதுனா, அதுக்கு மூணு விஷயம் இருக்குது. ஒன்று, முதல்ல கேளுங்க. என்ன வேணும் அப்படின்றத நாம் முதல்ல தெளிவாக கேட்கணும். குழப்பம் இல்லாமல் அதை நம்ம ஒரு பேப்பரில் எழுதியோ முதல்ல நம்ம முடிவு செஞ்சுட்டு, என்ன நமக்கு தெளிவாக என்ன வேணும் அப்படின்றத முடிவு செஞ்சுட்டு நம்ம அதில் ஒரு தீர்மானமாக இருக்கணும். நமக்கு என்ன வேணுன்றத இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல தெரிவிக்கணும். இப்போது எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும். அதாவது, நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன், ஏனெனில் எனக்கு பிடித்த காரை நான் வாங்கிவிட்டேன், இல்லை எனக்கு பிடித்த ஒரு வீட்டை வாங்கிவிட்டேன், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை பிறந்தது, அந்த மாதிரி என்ன வேணுமோ, நமக்கு என்ன வேணுமோ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அது தெளிவாக முதல்ல கேட்கணும். நாம் குழப்பமாக இருந்தோன்னா இந்த பிரபஞ்சமும் நமக்கு குழப்பமான விஷயத்தை தான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு இடத்துக்கு போகணுன்னா அது கண்டிப்பாக ஒரு வழி இருக்காது, பல வழி இருக்கும் இல்லையா? ஆனால் எந்த வழியில் போகணும் அப்படின்றது நமக்கு தெரியலனா பரவாயில்ல, ஆனால் எங்கே போகணுன்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம தெளிவாக இருந்தாலே போதும், திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், நம்புங்கள். இப்போது நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சதா இப்போ நம்பணும். இப்போ நீங்கள் ஒரு கார் புக் பண்ணுறீங்க, ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, இப்போ அது கண்டிப்பாக கிடைச்சிரும்ன்றத நம்பிக்கையோடு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட புக் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்க, இல்லை அந்த பூதத்துக்கிட்ட புக் பண்ணிக்கிட்டோம், அப்போ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற 100% நம்பிக்கையோடு நாம் வெயிட் பண்ணணும். அதாவது காத்திருங்கள், எரிச்சல் அடையாதீங்க. அதையே நினச்சிட்டே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல் நமக்கு வரும் அப்படின்ற காத்திருப்போடு நாம் இருக்கணும். முதல்ல நீங்கள் கேட்குறீங்க, கேட்டது கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வருது உங்களுக்கு. இந்த கண்ணுக்கு புலப்படாத இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் விரும்பும் பொருள் உங்கள் வசம் என்று நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் அந்த கணம், இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த பொருளை கொண்டு சேர்க்கிற, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த வேலையை இந்த பிரபஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிடும். 100% நம்பிக்கையோடு இதை நம்ம கடக்கணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பெறுங்கள். அதாவது ரிசீவிங். உங்களுக்கு இது இப்போது நீங்கள் இப்போ முதல்ல கேட்டீங்க, அதுக்கப்புறம் நம்புனீங்க, இப்போ மூணாவது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அந்த மனநிலை மாத்திரை தான். அதாவது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மனநிலை, அந்த உணர்வு நிலை, அந்த நல்ல அலைவரிசை அப்படியே நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உணர்வு நிலை வந்து உங்களுக்கு மேலும் இன்னும் அதிகரிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு கார் பிடிச்சிருக்குன்னா அந்த போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட கார் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போய் அதை உங்களோட கார் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க, ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, அந்த வீடை போய் சுற்றி பாருங்கள். முதல்ல சுற்றி பார்த்துட்டு அங்கே உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.